எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் விக்னேஸ்வரி. நான் SJKT கூலாய் பசார் தமிழ் பள்ளி 2 குறிஞ்சில் பயில்கிறேன். இந்த போட்டியில் நான் கொரோனா தொற்று கிருமி விழிப்புணர்வு ஒட்டி பேச உள்ளேன். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒற்றை சொல் கொரோனா. இது கொரோனி நச்சு என தமிழில் அழைக்கப்படுகிறது. இந்த வைரஸின் பரவல் தாக்குதல் தீர்வு என அனைத்துமே ஆய்வு நிலையில் இருப்பதால் பாதிக்கப்பட்ட நாடுகளிடமிருந்து பாடம் கற்பதுதான் இப்போது நம்முள் இருக்கும் ஒரே வழி. இந்த ஊரடங்கு காலகட்டத்தை தண்டனையாக நினைத்து எரிச்சல் அடைவதும் தேவையில்லாதவே ஆகும். நம்மையும் நம் சந்ததியினரையும் காக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் இது. காற்றில் பரவும் இன்னச்சை நாம் பல வழிகளில் நம்ம தொற்றுவதை தடுக்கலாம். 1, வலை கொண்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். 2, கை தூய்மையை உபயோகிக்க வேண்டும். பிறகு வீட்டின் தரைப்பகுதிகளை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இரும்பல் தும்பலின் போது வாய் மற்றும் மூக்கை உள்ளங்கையால் மூடுவதற்கு பதில் கைக்குட்டையை பயன்படுத்த வேண்டும். மேலும் கூட்டமான நெரிசலான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். கொரோனா பாதிப்புள்ள வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு பகுதிகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக எங்கு சென்றாலும் முகக்கவரியை சரியான முறையில் அணிய வேண்டும். 1 மீட்டர் தூர இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இரும்பல் காய்ச்சல் மூக்கடைப்பு தொண்டை வலி சோர்வு இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரின் ஆலோசனையை அணுக வேண்டும். இவைதான் கொரோனாவை தடுக்கும் அடிப்படை முறைகளாகும். இது போன்ற எளிதான வழிமுறைகள் தான் விலை மதிப்பற்ற உயிர்களை பழித்தராமல் தடுக்கும். தேவையற்ற அச்சத்தை ஒதுக்கும். அதே வேளையில் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருமுன் காப்பது அவசியம். அச்சம் வேண்டாம். வீட்டிலே பாதுகாப்பாக இருப்போம். நன்றி.